பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த டம்ளரால் மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன்லாம். இது 125 கிராம் கொள்ளும். அந்த டம்ளரால் ஒரு டம்ளர் மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு மற்ற சாமான்கள்லாம் எந்த அளவு போடலான்னு பார்க்கலாம். இது பேக்கிங் சோடா, இது 2 பிஞ்சு சேர்க்க போகிறேன். நம்ம எடுத்துட்டுருக்கிற அளவு மைதாவுக்கு 2 பிஞ்சு பேக்கிங் சோடா, 1/4 கப்பு நெய் நான் உருக்கின்றிருக்கேன், உருக்காமையும் சேர்த்துக்கலாம். கால் கப்பு கெட்டி தயிர், புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. புளிச்சதுன்னா அது பாதுஷால தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நுரைச்சி வரா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையாலேயே பண்ணலாம், பிளெண்டராலையும் பண்ணலாம். இப்போ எடுத்துட்டுருக்கிற மைதாவை அதில் சேர்க்கணும். நல்லா கலந்து விடணும். எல்லா இடத்துலையும் மைதாவோட அந்த நெய்யெல்லாம் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விடணும். ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம், ஆனால் எல்லா இடத்துலையும் கலந்துக்கிற மாதிரி நல்லா பிசையணும். கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவை விட இலகலாக பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி விட்டுட்டாக்க கொலக்கொலான்னு ஆகிடும். இன்னும் கொஞ்சம் போற சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து பிசைஞ்சு பாருங்க, நல்லா உருட்டியாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதை மூடி வச்சிடணும். ஒரு 1/2 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஊறின்னு இருக்கணும். அது அதுக்கப்புறமா சர்க்கரை பாகு வைக்கலாம். எந்த அளவு மைதா எடுத்துட்டுருக்கோமோ அந்த அளவு சர்க்கரை, அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அழுக்கு இருக்கும் போல் இருந்ததுன்னா கொஞ்சமாக பாலை விட்டு அந்த அழுக்கெல்லாம் எடுத்துடணும். கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன், வேணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. ரோஸ் எசன்ஸ் வேணும்னா, பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு பிசுக்கு வரணும். அதாவது இந்த பாகு பதம் எவ்வளோன்னா 1 கம்பி பதத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். நல்லா பிசுக்கு வந்துடும், ஆனால் கம்பி பதம் வரத்துக்கு முன்னாடி அணைச்சிடணும். இது சரியாக இருக்கும், 6 அது கரெக்டாக இருக்கும். இந்த அளவு இருந்தால் தான் நம்ம பாதுஷாக்குள்ளே அந்த ஸ்வீட்னஸ் இறங்கும். இதை அணைச்சிட்டு மூடி வச்சுருங்க. வானொலியில் எண்ணெயை விட்டு அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க, நல்லா வருது இழுக்கிறதுக்கு. இதை நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு எனக்கு இந்த சைஸில் 6 பாதுஷா வந்திருக்கு. இதை ரொம்ப அழுத்தாமல் மெதுவாக உருட்டி நடுவில் விரலை வச்சு அழுத்தணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும்.
எனக்கு இந்த சைஸில் 6 பாதுஷா வந்திருக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சு விடுதா பார்க்கலாம். கொஞ்சமாக போட்டிருக்கேன், நல்லா காஞ்சு விடுத்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாதுஷாவெலாம் போட்டு கலந்து விடக்கூடாது. கொஞ்ச நாளி அதுவே நல்லா பொரிஞ்சு வர இருக்கும். வர வரைக்கும் அதை அப்படியே வைங்க. இப்போ மெதுவாக திருப்பி விடலாம். சிம்மிலேயே இருக்கணும் அடுப்பு, அப்போதான் நல்லா பொரிஞ்சுக்கும். மெதுவாக திருப்பி விடணும். நல்லா உப்பிண்டு வந்திருக்கு பாருங்க. இப்போ நல்லா திருப்பி திருப்பி எல்லா பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கும் திருப்பிட்டு இந்த அளவு ஆன உடனே நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. எடுத்த உடனே பாக்கில் போட வேண்டாம். அது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுன்ட்டு அடுத்த இடு பொரிச்சதுக்கப்புறம் அதை போடலாம். இது நல்ல கொஞ்சம் ஃப்ளாட்டாக வேணும்னா இந்த மாதிரி அழுத்திண்டு அதுக்கப்புறம் நடுவில் குழிச்சுட்டு போடலாம். முதல்ல பொரித்தது நல்லா குண்டு குண்டாக வந்தது, அந்தளவு வேண்டான்னா கொஞ்சம் இதை மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். இதுவும் அப்படி தான், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதுவாகவே பொரிஞ்சு வரும். நல்லா உப்பிண்டு வரதே திருப்பலாம். நல்லா உப்பி வந்திருக்கு, வெள்ளையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அதை அப்புறமா திருப்பி விட்டீங்கனாக்க நல்லா வெந்துக்கும். ஆச்சு, அதையும் எடுத்தாச்சு. இப்போ சக்கரை பாகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூடு ஆறு எடுத்துனா லேசாக சூடு பண்ணிக்கணும். பரவாயில்ல, என்னது கொஞ்சம் வார்மாக இருக்குது பாருங்க, கொஞ்சம் கெட்டியாயின்ட்டுருக்கு. இப்போ எல்லா பாதுஷாவையும் அதில் போட்டுருவோம். ஒரு 10-15 நிமிஷம் அதில் ஊறணும். அப்போ தான் அந்த பாகு உள்ளே இறங்கும். அதுக்கப்புறமா தட்டில் எடுத்து வைக்கலாம். நம்ம ஒரு செட்டு பண்ணி அதை எடுத்து இதில் போடுறதே அடுத்தது வர வரைக்கும் இது இருக்கலாம். இப்போ அதை எடுத்து தட்டில் வச்சாச்சு. நட்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பாதாம் வச்சு பண்ணியிருக்கேன் பாருங்க, எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த அளவு போட்டேல்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உடச்சி பார்க்கலாம். நல்லா ஜூஸியாக உள்ளே இறங்கியிருக்கு. பாதுஷா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.